வணக்கம். இன்று 13/11/2018 மிஸ்டர் சே நியூஸ் வழங்கும் ஈரோடு மாவட்ட செய்திகள். வழங்குவது கண்ணன். ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் கவுந்தம்பாடி காவல் நிலையத்தில் கடந்த 10/11/2018 சனிக்கிழமை அன்று கவுந்தம்பாடி காவல்துறை ஆய்வாளர் எஸ் சண்முகம் அவர்கள் லஞ்சம் வாங்கிய போது எடுத்த வீடியோ. கவுந்தம்பாடி சப் இன்ஸ்பெக்டர் சண்முகம் விபத்தை ஏற்படுத்திய கார் மற்றும் ஆவணங்களை ஆய்வு செய்ய வேண்டும் என்று கூறி ராமசாமி மற்றும் கவியரசை போலீஸ் நிலையத்துக்கு வரவழைத்தார். அப்போது அவர்கள் இரண்டு பேரிடமும் சண்முகம் ஆவணங்களுடன் லஞ்சம் வாங்கியதாக கூறப்படுகிறது. அவர் லஞ்சம் வாங்கிய வீடியோ வாட்ஸ்அப்பில் வேகமாக பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனை அறிந்த மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் சக்தி கணேசன் விசாரணை நடத்த உத்தரவிட்டார். விசாரணையில் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் சண்முகம் லஞ்சம் வாங்கியது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அதற்கான அறிக்கை மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் அலுவலகத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதனை அடுத்து சப் இன்ஸ்பெக்டர் சண்முகத்தை ஆயுதப்படைக்கு மாற்றி போலீஸ் சூப்பரண்ட் சக்தி கணேசன் நடவடிக்கை எடுத்தார். சிவகிரி அருகே காதல் திருமணம் செய்த வாலிபரை காரில் கடத்திய 6 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் 2 பெண்களை வலை வீசி தேடி வருகின்றனர். சிவகிரி ஈரோடு மாவட்டம் சிவகிரியை சேர்ந்தவர் ஆறுமுகம் வயது 66, இவருடைய மனைவி மல்லிகா வயது 60, இவர்களுடைய மகன் கார்த்திக் வயது 26 சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். தேனியைச் சேர்ந்தவர் சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். தேனியைச் சேர்ந்தவர் கவிதா வயது 25, இவர் சென்னையில் தங்கியிருந்து TNPSC தேர்வுக்காக படித்து வந்தார். அப்போது கார்த்திக் கவிதாவுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது. இந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாறியது. கார்த்திக்கும் கவிதாவும் கடந்த 9 தேதி வீட்டை விட்டு வெளியேறி பின்னர் ஈரோடு திண்டல் முருகன் கோவிலுக்கு சென்று நண்பர்கள் முன்னிலையில் திருமணம் செய்து கொண்டார்கள். அதன் பிறகு திருமண ஜோடி சிவகிரியில் உள்ள கார்த்திக்கின் வீட்டிற்கு சென்று தங்கியிருந்தனர். நேற்று காலை கார்த்திக்கின் வீட்டிற்கு வாசலில் ஒரு கார் வேகமாக வந்தது. இதில் இருந்த 6 பேர் திபுதிபுவென இறங்கி கார்த்திக்கின் வீட்டிற்கு சென்று அவரை குண்டுக்கட்டாக தூக்கிக் கொண்டு காரில் போட்டு கடத்தி சென்றனர். கார்த்திக் இது குறித்து உடனே சிவகிரி போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் குமரேசன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தி அருகில் உள்ள காவல் நிலையங்களுக்கும் தகவல் கொடுக்கப்பட்டது. மேலும் சிவகிரி கொடுமுடி அரச்சலூர் பகுதியில் வாகன சோதனை நடத்தப்பட்டது. இதற்கிடையே சிவகிரி அருகே உள்ள நல்லிச்செல்லி பாளையத்தில் கார்த்திக்கை கடத்தி சென்ற காரை போலீசார் மடக்கி பிடித்தனர். காருக்குள் இருந்த கார்த்தியை மீட்டனர். இதனை அடுத்து போலீசார் கார்த்திக்கை மீட்டு அவருடைய பெற்றோரிடத்தில் ஒப்படைத்தனர். மேலும் கடத்தல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு குமரேசன், ராஜேஷ், ரமேஷ், மதன், தினேஷ், விவேக் ஆகிய 6 பேரையும் கைது செய்தனர். செல்வி மற்றும் சுகந்தியை வலைவீசி தேடி வருகிறார்கள். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட காரையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். சிவகிரி பகுதியில் இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் ஈரோடு மாவட்ட கலெக்டர் அலுவலக வளாகத்தில் உள்ள கூட்டரங்கில் நேற்று நடைபெற்றது. கூட்டத்திற்கு ஈரோடு மாவட்ட கலெக்டர் கதிரவன் தலைமை தாங்கி பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார். அப்போது ஈரோடு அருகே உள்ள கொங்கம்பாளையத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் புகார் மனு அளித்தனர். கொங்கம்பாளையம் பகுதியில் உள்ள தோல் சாய தொழிற்சாலைகளின் கழிவுகளை ஆழ்துளை கிணறுகள் வழியாக நேரடியாக நிலத்திற்கு அடியில் விடப்படுகிறது. இது தொடர்பாக ஏற்கனவே புகார் மனுவும் அளிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் சோதனை நடத்தினர். ஆனால் உரிய விசாரணை நடத்தப்படவில்லை என்றும் இதனால் தோல் தொழிற்சாலைகள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மேலும் தோல் கழிவுநீர் கலந்த தண்ணீரை எடுத்து விவசாயத்திற்கு பாய்ச்ச வேண்டிய நிலை உள்ளது. தோல் கழிவில் உள்ள நச்சுத்தன்மை காரணமாக பொதுமக்களுக்கு வாந்தி, மயக்கம், சுவாச கோளாறு உள்ளிட்ட நோய்கள் ஏற்படுகிறது. எனவே தோல் தொழிற்சாலைகளை நிரந்தரமாக மூட உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மக்கள் தெரிவித்திருந்தார்கள். இத்துடன் மிஸ்டர் சே நியூஸ் வழங்கிய ஈரோடு மாவட்ட செய்திகள் நிறைவடைந்தன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள மிஸ்டர் சே நியூஸ் இணையதளத்தை பாருங்கள். வணக்கம். வணக்கம். இன்று 2018 நவம்பர் 13 மிஸ்டர் சே நியூஸ் வழங்கும் செய்திகள். நேஷனல் ஹெரால்ட் வழக்கில் ராகுலும் சோனியாவும் ஜாமீனில் இருந்து வரும் நிலையில் அவர்கள் எப்படி எனக்கு நேர்மை சான்றிதழ் கொடுக்க முடியும் என்று பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார். கஜா புயல் காரணமாக காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்பதால் கோழி பண்ணைகளில் தீவனம் நனையாமல் இருக்க படுதாவை பக்கவாட்டில் கட்டி தொங்கவிட வேண்டும் என்று ஆராய்ச்சி நிலையம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நடைபெற்ற சிறப்பாசிரியர் தேர்வில் முறைகேடு நடந்துள்ளதாகவும் இதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ஆசிரியர் தேர்வு வாரியத்தை எதிர்த்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் தமிழ்நாடு உடற்கல்வி சங்கம் அறிவித்துள்ளது. அதிமுகவின் அதிகாரப்பூர்வ தொலைக்காட்சியான நியூஸ் ஜே தொலைக்காட்சியின் ஒளிபரப்பை முதல்வர், துணை முதல்வர் இணைந்து நாளை தொடக்கி வைக்கின்றனர். டிசம்பர் மாதத்தில் எண்ணெய் விநியோகம் குறைக்கப்படும் என்று சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. சிறுமி ராஜலட்சுமி படுகொலை செய்யப்பட்டது தொடர்பாக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து VCK தலைவர் திருமாவளவன் மனு அளித்துள்ளார்.
திருச்சியில் ராணுவத்திற்கு ஆட்சேர்ப்பு முகாம் தொடங்கியது. 59 பணியிடங்களுக்கு கடும் போட்டி நிலவுகிறது. முதல் நாளில் 7,000 இளைஞர்கள் குவிந்தனர். தேசியவாத அலை என்ற பெயரில் இந்தியாவில் வரதுசாரி கொள்ளையர்களால் போலி செய்திகள் விரைவாக பரவுவதாக பிபிசி நிறுவனம் நடத்திய ஆய்வு மூலம் தெரியவந்துள்ளது. தெலுங்கானா மாநிலத்தில் வரும் டிசம்பர் 7 சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கி வரும் 19 வரை நடைபெறுகிறது. சர்தார் சிலையை பார்வையிட கடந்த நவம்பர் 11 வரையிலான 11 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வந்துள்ளதாக சரோவர் நர்மதா நிகாம் நிறுவன கண்காணிப்பு பொறியாளர் கனுங்கா கூறியுள்ளார். 61வது குடியரசு தின மாநில அளவிலான பள்ளி தடகள போட்டி நெய்வேலியில் உள்ள பாரதி ஸ்டேடியத்தில் 3 நடந்தது. இதில் சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள ஜெய்கோபால் கரோடியா அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவி தபிதா 4 தங்கப்பதக்கங்களை வென்றார். அவர் நீளம் தாண்டுதலில் 5.9 மீட்டர் தூரம் தாண்டி புதிய போட்டி சாதனையையும் படைத்துள்ளார். அபுதாபியில் குறிப்பிட்ட வாகனங்களை தடுத்து நிறுத்தும் ரோந்து போலீசார் அவர்களுக்கு இன்ப அதிர்ச்சியாக பரிசு வழங்கி பாராட்டி வருகின்றனர். தேன்கனிக்கோட்டை அருகே ஹீலிகம் ஏரிக்கு தண்ணீர் வரும் கால்வாய் அடைக்கப்பட்டதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதாக கிராம மக்கள் கலெக்டர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். நடிகை தீபிகா படுகோன் நடிகர் ரன்வீர் சிங் திருமணம் இத்தாலியில் நாளை நடைபெறுகிறது. திருமணத்திற்கு பின் ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் இந்தியா திரும்ப திட்டமிட்டுள்ளனர். IPL 2019 சீசன் போட்டி முழுவதும் நியூசிலாந்து அணி வீரர்கள் பங்கேற்று ஆட அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையின் ஓரங்களில் பூத்துக்குழுங்கும் காட்டு சூரியகாந்தி பூக்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர். திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாப சுவாமி கோவிலில் வேறு மதத்தினர் நுழைந்ததாக எழுந்த சந்தேகத்தின் பேரில் பாரம்பரியத்துக்கு குந்தகம் ஏற்பட்டதாக பரிகார பூஜை நடத்த தலைமை தந்திரி உத்தரவிட்டார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி திருவிழாவின் 5வது நாளான நேற்று இரவு சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானையுடன் தங்க ரதத்தில் பவனி வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார். சுப்ரீம் கோர்ட் விதித்த கடும் நிபந்தனைகளால் சிவகாசி பகுதியில் உள்ள 1,000 மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் நேற்று முதல் மூடப்பட்டன. இதனால் 8 லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர். அயர்லாந்தின் ஆழ்கடல் பகுதியில் 1,000 குட்டி சுறா மீன்கள் வளம் வருவதை ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். மேற்கு கடற்கரை பகுதியில் 2,500 ஆழத்தில் 100 பூனை சுறாக்களும் 1,000 முட்டை ஓடுகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. குரூப் 2 தேர்வில் ஜாதியை குறிப்பிட்டு பெரியார் பெயர் குறிப்பிட்டுள்ளதாகவும் இந்த தவறுக்கு காரணமானவர்களை பணிநீக்கம் செய்ய வேண்டும் என்றும் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். புயல் திசை மாறியதால் கடலூர் பாம்பன் இடையே கரையை கடக்கிறது. விழுப்புரம் தஞ்சை திருவாரூர் உள்ளிட்ட 7 புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னைக்கு பாதிப்பு இல்லை என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெண்கள் 20 கிரிக்கெட் கோப்பையில் அயர்லாந்து அணிக்கு எதிராக ஆஸ்திரேலிய அணி 2வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. நக்சலைட்டுடனான துப்பாக்கிச் சண்டை மற்றும் குண்டுவெடிப்புக்கு இடையே சத்தீஸ்கர் மாநிலத்தில் முதல்கட்ட சட்டசபை தேர்தல் 70% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இந்தியாவில் 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 2,991 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி 1 கிராமின் விலை 40 ரூபாய். பெட்ரோல் லிட்டர் 1 ₹80.42 ஒரு லிட்டர் டீசல் ₹76.30 விற்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன.